நீங்க நிறைய பேர் பெண்கள் தான் விட்டு கொடுத்து வாழ்றோம்னு நினைக்கிறீங்க. ஆண்கள் தான் அதிகமாக விட்டு கொடுக்குறோம். நீங்கள் கல்யாணம் பண்ணி வர வரைக்கும் எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, என் தங்கச்சி, எங்கள் அண்ணன், என் தம்பி எல்லாரும் எங்கள் கூட இருப்பாங்க. நீங்கள் கல்யாணம் ஆகி வந்த 5 வருஷம் 10 வருஷத்தில் எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, எங்கள் தம்பி, எங்கள் தங்கச்சி எல்லாரும் வெளியில் போய் உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் தங்கச்சி எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? அதனால் 80 கல்யாணம் பண்ணுவோம் காலையில் சாஷ்டாங்கமாக விழுந்துருங்க. அப்போ இந்த கல்யாணத்தில் மணமக்களாகிய சிவபெருமானும் பார்வதியும் மீனாட்சியும் சோமசுந்தரருமாக அமர்கிறார்கள். எல்லாரும் அந்த திருமண காட்சியை பார்க்கணும். அதுக்கு பேர் தான் திருக்கல்யாணம். சுவாமிக்கு நடக்கிறதுக்கு பேர் தான் திருக்கல்யாணம். மங்கள நான் பூட்டுகிறார்கள். அந்த இடத்துல அவிழ் பாகம் கொடுக்கப்படுகிறது. கையை பிடிச்சி அக்னியை வலம் வருகிறார்கள். அதை விட பெரிய வேடிக்கை தடாதகை அம்மி மிதிக்கிறார். இந்த பூமியில் என்னென்ன சடங்கு இருக்குன்னு சொன்னார்ல, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி வளம் வந்து அவிழ்பாகம் கொடுத்து கல்யாணம் பண்ணாங்க. பாண்டிய நாட்டில் இன்னொரு மரபு உண்டு. கல்யாணம் பண்ணா காஞ்சனமாலை சொன்னா, இது நாள் வரைக்கும் என் பெண் மன்ன அரசியாக இருக்கிறா, திருமணம் பண்ணிட்டீங்க, நீங்கள் மன்னனாக மாறணும்னா, மன்னனாக மாறணும்னா என்ன பண்ணணும்னா, பாண்டிய நாட்டு மரபுப்படி அந்த மண்ணிலே ஏர் வைத்து உழ வேண்டும். பொன்னேர் புட்டி உழுது. அதை விட பெரிய வேடிக்கை தெரியுமா? கல்யாணம் பண்ணுறவங்க இப்போல்லாம் கூட அது உண்டு. அதை இப்போ கடைசியாக ரொம்ப சடங்காக பண்ணிட்டாங்க. ஒரு மண்பானையில் தண்ணீர் வைத்து அந்த இதில் முளைப்பாரி என்று சொல்லி அந்த முளைப்பாளிகையை கொண்டு போய் குளத்தில் விட்டுட்டு ஒரு மரக்கன்றை கொண்டு போய் நடணும். இப்போ மரக்கன்று பாண்டிய நாட்டில் மரக்கன்று அல்ல, சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அதை கும்பிடணும். பொண்ணு மாப்பிள்ளையும் சிவபெருமான்ட்டே போய் காஞ்சனமாலை சொல்கிறா, மதுரையில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க நீங்கள், சிவலிங்கத்தை ஸ்தாபித்து கும்பிடணுங்கிறா. பக்கத்தில் இருக்கிற தடாதகை அம்மாவை பார்க்குறா, என்னம்மா அவரே சிவன்மா, அவரை போய் சிவலிங்கம்னா. நீங்கள் ஒன்று வச்சுக்கங்க, கல்யாண நாளில் மட்டும்தான் மாப்பிள்ளை சொன்னதெல்லாம் செய்வாங்க, அன்றைக்கி மட்டும்தான் நம்மளை வந்து இல்லாத வேலையெல்லாம் வாங்குவாங்க. அது ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்க, நாங்கள் ஆம்பளைப்படுற பாடு பெரும்பாடு. ஏ முத நாள் ராத்திரி முழுக்க நம்ம கண்ணு கண்ணு முழிச்சிட்டு இருப்போம்மா, மாப்பிள்ளையாக இருக்கிற நம்ம ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து கிந்து ஏதோ இந்த மாதிரி மண்டபத்தில் தான் மணமகள் அறை மணமகள் அறைன்னு போட்டுறாங்களே, அந்த ரூம்குள்ளார உட்காந்து ஏதாவது விளையாடுகளான்ட்டு ஒரு ஜாலியாக இருப்பான். அன்றைக்கி தானே அவன் சந்தோஷமாக இருக்கிறது. அதனால தான் கல்யாணத்தில் போட்டோகிராஃபர் சொல்லுவான், கல்யாணம் பண்ணி கடைசி போட்டோ எடுக்கிறப்ப சொல்லுவான் கரெக்டாக, மாப்பிள்ள சார் க்ளோஸ் க்ளோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னையோட க்ளோஸ். எல்லார் வீட்லையும் போய் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையாக இருக்கிற அந்த கல்யாணம் ஃபோட்டோ மாட்டியிருக்கோம். எதுக்காக நினைக்கிறீங்க? இந்த மாப்பிள்ளை கடைசியாக சிரித்த ஃபோட்டோ அதுதான். அதை பார்த்து ஒரு ஆறுதல் அடையிறது. அதே மாதிரி ஐயர் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய இம்சையெல்லாம் கொடுப்பாங்க. போய் உட்காந்தோடனே இவனுக்கே கண்ணெல்லாம் செவந்து போய் உட்காந்துருப்பான். அது இந்த விடிய காத்தால் மூத்தத்தில் மாப்பிள்ளை மாட்டான்னு வச்சுக்கோங்க, தொலைஞ்சான். இந்த ஐயர் என்ன பண்ணுவார், நல்லா 5000 ரூபா காசு கொடுத்தா நெய்யை ஊற்றி நல்லா வளர்ப்பார். 500 ரூபா தான் தருவான்னா தண்ணி அள்ளி ஊற்றி அதை வேற புகையை விட்டுருவார். இவன் கண்ணெல்லாம் புகைஞ்சிருக்கும், மாப்பிள்ள கையை நீட்டுங்கம்பார். இவன் எந்த கையை நீட்டுறதுனே தெரியாமல் இடது கையை நீட்டுவான். அவர் உடனே அபிஷ்டு அபிஷ்டு வலது கையை நீட்டும்பார், விரலை நீட்டும்பார். என்னமோ மோரம் போட போகிறாருன்னு பார்த்தா தர்ப்ப புல்லில் வச்சு ஒரு இது பண்ணுவார். இந்த கையில் கங்கணத்தை கட்டி, இந்த கையில் ஒரு தேங்காவை கொடுத்து இல்லாத இம்சையெல்லாம் பண்ணி. அதில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விடிய காலத்தில் 4 to 6 கல்யாணம் பண்ணுறான். ராத்திரி ஒழுங்காக சாப்பிடல போலக்கு. காலையில் வந்து இந்த ஐயர் ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாரா, அவர் கையில் அவுளை கொடுத்தார். இந்த அவுள் பொரிய கையில் கொடுத்தார். இவன் மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டான், ரொம்ப ஐயர் ரொம்ப வெரி பெஸ்ட்டு ஃப்ரெண்டு போலக்கு, நமக்கு வயிறு பசியாக இருக்குதுன்னு இந்த பொரியை தந்திருக்கிறார், பரவாயில்ல இப்போதைக்கு இதை சாப்பிடுவோன்னு வாயில். ஐயர் பார்த்தார் அபிஷ்டு அபிஷ்டு, அதை அக்னியில் போடுறான். இவனுக்கு என்னன்னா தாலி கட்ட போகிறமே, வாயில் கையை விட்டு பொறி எடுத்தா இதாகிட்டு ஃபோன் விட்டான். ஐயர் சொன்னார், உனக்கு ஒன்றுமே ரெண்டுமே இல்லைடான்னார். என்னடா நான் சொல் புத்தி இல்லை, சுய புத்தி இல்லை, ஒன்னெல்லாம் எப்படா கலை. அதை விட பெரிய கொடுமைன்னு வச்சுக்கோங்க, சில நேரத்தில் இந்த ஐயருங்க தாலி கட்டுறப்ப நம்மளை பயமாக பயமுத்திடுவான். ஆ மாப்பிள்ள பிடிங்க பிடிங்கம்மா. அதில் வேறு பெரிய சங்கடம் என்னென்னா, இந்த பொண்ணு தலை குனிஞ்சி வேறு இருக்குதா, இந்த தலை குனிஞ்சி இருக்கிறப்ப தாலி கட்டுறப்ப மட்டும் ஒரு சாமி வந்த மாதிரி ஆகிடும். பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கும், அதுக்கு பேர் நாத்தனார்னு, நம்ம மாப்பிள்ளையோட தங்கச்சி.
அது கையில் ஒரு விளக்கை பிடிச்சிட்டு நிற்கும், அந்த பக்கம் இன்னொன்று நிற்கும், அது யாருன்னா எங்கள் அண்ணனோட பொண்டாட்டின்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்தோடைய முத மருமகன் நிற்கும். இந்த பக்கம் அந்த பொண்ணோட சின்னம்மா அல்லது சித்தி கொஞ்சம் சிகப்பாக வேற இருக்கும், அதுவும் நிற்கும். அது எதுக்கு நிற்கிதுன்னா, தாலி கட்டுறப்ப இந்த தாலி நெஞ்சுக்கு நேராக அப்படி நிற்கணுமா, அதை பிடிச்சி விடுறதுக்காக அம்மா வகையிலேருந்து ஒரு ஆள் நிற்கும். இவன் மாப்பிள்ளைக்காரன் காலங்காத்தால் இந்த புகையெல்லாம் கண்ணில் பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறப்ப இந்த ஐயர் வேற சொல்லுவார், மாங்கல்யம் தந்து நாடே தாலி எடுத்து கட்டுறாம்ப. இவன் எங்கே கட்டுறதுன்னு நிமிந்து பார்த்தா நாலு கழுத்து இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டான் தெரியுமில்ல, நாலு கழுத்து இருந்துச்சு, புகை இருந்துச்சு, மேலே வர அடித்தான். கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா வச்சுருப்பான், மேலே மஞ்சள் லைட் வச்சுருப்பான், ஆலோசனை பல்பு, அதை அடித்து விட்டு கண்ணில் கண்ணெல்லாம் பொங்கி போய் மாப்பிள்ள தாலியை கட்டுறான், பட்டாறு கட்டிட்டான். கட்டி முடித்த உடனே அது ஐயர் பாடாப்படுத்துவார், கட்ட இடத்துல பொட்டு வைங்கன்னார். அவன் முதல்ல சொன்னால் எல்லா லைட்டையும் முதல்ல ஆஃப் பண்ணுங்க, ஏண்டா நான் முதல்ல எங்கே கட்டினேன்னு பார்க்குறேன். நிமிந்து பார்க்குறான் அவசரத்தில் தாலியை கட்டணுங்கிறப்ப. இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், நம்ம பெண்கள் கல்யாணமாகாத பொண்ணுங்களுக்காக சொல்கிறேன், எவ்வளோ பெரிய ஆண்மகனாக இருந்தாலும் சரி, திருவிழாவில் பிராணத்தில் சொன்ன செய்தி நான் சொல்லலை, எவ்வளோ பெரிய ஆண்மகனாக இருந்தாலும் முத முதல்ல தாலி கட்ட போகிறாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தாலி கட்டுறதை வச்சு எப்படி தெரியுமா, தாலியை ஐயர் எடுத்து கொடுத்தாலும் சரி, அரசியல் தலைவர் எடுத்து கொடுத்தாலும் சரி, நம்ம அப்பா அம்மா எடுத்து கொடுத்தாலும் சரி, நம்ம மூதாதையர் எடுத்து கொடுத்தாலும் சரி, தாலியை வாங்கி அந்த பொண்ணு கழுத்தில் கட்ட போகிறான். பார், கட்ட போகிறப்ப அவன் கை கட்ட 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 கட்டன்னு ஆடணும். ஆடுனா முத முதல்ல தாலி கட்டான்னு அர்த்தம், அசால்ட்டாக எடுத்து கட்டினானா ஏற்கனவே கட்டி பழகிருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரி தாலி கட்டுறப்ப கீழே இருக்கிற பொண்ணு நல்லா தலை குனிஞ்சி அந்த மாங்கல்யத்தை பார்க்குற மாதிரி கண்ணை இப்படி வச்சு குனிஞ்சி அந்த தாலியை இப்படி வாங்கி தாலியை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே தான் கழுத்தில் திருமாங்கல்யம் ஏறணுன்னா இந்த கண்ணு ஓரத்தில் ரெண்டு சொட்டு தண்ணியை ரெண்டு சொட்டாவது வரணும், வந்துச்சுன்னா அந்த பொண்ணு முத முதல்ல தாலி கட்டி நல்லபடியாக இருக்கிற போகிற பொண்ணுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு உட்காந்துருக்கவே கட்டுறா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படி இருந்துச்சுன்னா அது குடும்பத்துக்கு லாயக்கிலே வேணும். இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ மாமனார் எது சொன்னாலும் மாப்பிள்ளை கேட்கணும், மாமியார் எது சொன்னாலும் கேட்கணும். மாமியார் சொல்கிறாங்க, சிவபெருமானையை பார்த்து நீங்கள் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுங்கன்னாங்க. சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், திரும்பி தேவியை பார்த்தார், தேவி சொன்னார், உங்களை பற்றி தெரியாமல் சொல்கிறாங்க, இல்லை இல்லை உங்கள் அம்மா சொல்கிறத நான் கேட்கணும், ஏன்னா அவங்க எனக்கு மாமியார் வான்னு சொல்லி கீழ மாசி வீதியில் நடுப்புற ஒரு இடத்தில் சிவபெருமானே போய் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணார். இதில் ஒரு சின்ன ரகசியம் உண்டு, சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிற பொழுது சிவபெருமான் பிரதிஷ்டை செய்தது மேற்கு நோக்கி சிவலிங்கம் இருப்பதை போல, ஏண்டான்னா சிவபெருமான் எப்பயுமே கிழக்கு நோக்கி தான் இருப்பார். சிவன் ஆகம விதிப்படி கோயில் அமைத்தால் சிவலிங்கம் கிழக்க நோக்கி தான் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஊருக்கு போயும் திசை தெரியலன்னா சிவபெருமான் கோயிலில் சிவன் எந்த பக்கம் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் இருப்பார். தமிழகத்திலேயே 12 கோயிலில் மட்டும்தான் சிவபெருமான் மேற்கு பார்க்க இருப்பார். ஏன் மேற்கு பார்க்க சிவபெருமான் இருக்கிறான்னா, ஒன்று முதல் முதலில் மதுரையில் இம்மையிலும் நன்மை பயக்கும் கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த கோயிலில் சுந்தரலிங்கத்தை வழிபட்டால் அது மேற்கு நோக்கி, அதற்கு பிறகு ஒரு இடத்துல மேற்கு நோக்கி இருப்பார். எங்கடான்னா திருக்கடவுர் என்று சொல்லக்கூடிய திருக்கடையூரில் அமிர்த கடையேஸ்வரராக இருக்கிற அந்த சிவலிங்கம் மேற்கு பக்கம் இருக்கும். ஏன், தேவர்களும் அசுரர்களும் அந்த வாசுகி என்கிற அந்த நாகப்பாம்பை வைத்து மேருமலையை கடைகிற பொழுது எந்த பக்கத்தில் தேவர்கள் இருக்க வேண்டும், எந்த பக்கத்தில் அமுதம் வரும் என்று நினைக்கிற பொழுது அங்கே இருக்கிறவன் சொன்ன ஒரு ஐடியா, நாரதர் தான் சொன்னார், சிவபெருமானுடைய வலதுகை பக்கத்தில் தான் அமுதம் வரும், அதை எடுத்து தான் கொடுப்பாருன்னா. அப்போ சிவபெருமான் நின்ன திசையை பார்த்தா சிவபெருமான் மேற்க பார்க்க நின்னார். ஏன், வலதுகை பக்கத்தில் பாம்பினுடைய தலை வந்துடுச்சு, அங்கே போய் அசுரர் நின்றுட்டான், வால் பக்கத்தில் தேவர், கடைசியாக என்னாகி போச்சு, அப்படியே தூக்கி அமுதத்தை கொடுத்துட்டார். அதனால் அசுரர்களை ஏமாத்துறதுக்கு மேற்க. இங்கே அற்புதமாக இவரே பிரதிஷ்டை செய்கிற பொழுது
அவர் கிழக்க பார்க்க உட்கார்ந்தார், லிங்கம் மேற்க பார்க்க இருந்துச்சு. இப்பயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே அம்பாளும் சாமியும் சிலையாக இருப்பாங்க. நம்ம போய் கிழக்கு வாசல் வழியாக அந்த கோயிலுக்கு போனோம்னா லிங்கத்தின் பின்பக்கத்தை தான் நம்ம பார்க்க முடியும், சுவாமியும் அம்பாளையும் தான் பார்க்கலாம். இப்பயும் அந்த கோயில் இருக்குது. இம்மையிலும் நன்மை பயப்பார் திருக்கோயிலும் பேர் கீழமாசி வீதியில் இருக்குது. அந்த கோயிலையும் சாமி கும்பிட்டார் சாமி. அதுக்கு பிறகு எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறார், பட்டாடை. கல்யாணத்துக்கு வந்தால் வந்தவங்க எல்லாருக்கும் நம்ம ஏதாவது தரணும். நான் இன்றைக்கி காலையில் சரவணன் ஐயாட்ட சொன்னப்போ சொன்னேன், பொதுவாக இந்த திருவிழாவோட புராணம் தொடர் சொற்பொழிவு நான் 30 நாள் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு படலம் வச்சு 30 நாள் பண்ணுவேன். அப்போ இந்த தடாதகை திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா சில சிவன் திருக்கோயிலில் பண்ணுறப்ப சுவாமியை எழுந்தருளில் செய்து திருமணமே பண்ண வச்சு திருமணம் பண்ணிய பிறகு எல்லாருக்கும் அந்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணி கையில் கொடுக்குற தாம்பழம் முழு தேங்காவாக இருக்கணும். அதுக்கெல்லாம் ஒவ்வொரு பண்பாடு உண்டு. இந்த திருமணத்தில் எல்லாருக்கும் தங்க தேங்காய் கொடுக்குறாரு சாமி. பவுனு தங்கத்தால தேங்காய் பட்டாடைகள் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அப்படி அந்த திருமணத்தை நடத்துகிற பொழுது நான் தான் சொன்னேன், இன்றைக்கி மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்க போகுது, குறைந்தபட்சம் எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுக்குற மாதிரி. ஏன்னா நேத்தியே பார்த்தேன், சக்கரை பொங்கல் நல்லா இருந்துச்சு, சுண்டலும் நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிடல சக்கரை பொங்கலை, எனக்கு ஒன்றும் சக்கரை வியாதி இல்லை. ஆனால் சக்கரை பொங்கலை கண்டால் எனக்கு ஒரு பயம் உண்டு. ஏன்னா அண்ணன் எப்படி செஞ்சாருன்னு தெரியாது. நிறையா பேர் சக்கரை பொங்கலில் நெய் நினச்சி இந்த டால்டாவை போட்டுருவாங்க. அந்த அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு பிரசாதம் செய்கிற ஐயர்லாம் அள்ளி டால்டாவை போட்டு நெய்யை போட்டு குறைச்சி கொடுத்துட்டு அந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டோம்னா ராத்திரி முழுக்க செரிக்காது. ஆனால் ஒரு தொன்னையில் தான் கொடுத்தாரு, அதை விட கொண்டகல்ல நல்லா இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் நான் சாப்பிட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு, அவளில் என்னமோ பண்ண போகிறேன்னு இல்லை, இன்றைக்கி சுவாமியினுடைய திருக்கல்யாணம். அதனால் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு இனிப்பு அப்படி சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது அந்த திருக்கல்யாணத்துக்கு வந்துட்டு போகிற பொழுது அந்த மக்கள் மனமும் நிறையணும் வயிறு நிறையணும். அதே மாதிரி சுவாமியுடைய திருக்கல்யாணத்தில் எல்லாருக்கும் கை நிறைய பொருள் கொடுத்தார், வயிறு நிறைய சாப்பிட்ணும். எல்லாரையும் போஜன சாலை என்கிற அந்த திருமண பந்தலில் போய் சாப்பாடு போட்டார், எல்லாரும் போய் சாப்பிட்றான், எல்லாரும் போயிட்டான். ஆனால் ரெண்டே ரெண்டு பேர் சாமிக்கு அம்பாளுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. சாமி கேட்டார், என்ன வியாபாரதரே பதஞ்சலியே நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் ஏன் நிற்கிறீங்கன்றார். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கொள்கை உண்டு, ஒரு முடிவு உண்டு, ஒரு சங்கல்பம் உண்டு. என்ன? சிதம்பரத்தில் பொன்னம்பலத்திலே இறைவனாகிய நடராஜ பெருமான் ஆடுகிற அந்த திருக்கூத்தை பார்த்த பிறகுதான் இவங்க ரெண்டு பேரும் எப்போதும் சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் மதுரையில் இருக்கிறோம், கிளம்பி நாங்கள் சிதம்பரத்துக்கு போகிறதுக்காட்டி பசிக்கும், நாங்கள் சாப்பாடு சாப்பிட்ணும். அதுக்காக என்னடா பண்ணுறனா நீங்கள் ஆடணும்னா முத முதல்ல கல்யாண பந்தலில் மணமக்களில் பொண்ணு மாப்பிள்ளையும் டான்ஸ் ஆடலாங்கிற கல்ச்சரை உருவாக்குனது நம்ம திருவிழா புராணம் தான். இப்போ அதை ரொம்ப பெருசாக போடுறோம், மணப்பந்தலிலே மணமகன் ஆடினார். என்னடா பெரிய விஷயம், எங்கள் சிவபெருமானே ஆடியிருக்கேன். ஏன் கல்யாணம் பண்ணிட்டால் அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறோம்னு நமக்கே தெரியாது இல்லையா? அதுவும் நம்ம கூட உள்ள நண்பர்கள் நம்ம ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேரும் சுவாமியே நம்புகிறவங்க. வந்து கேட்டவுடனே சாமி சொன்னால் ரைட்டு ஆடிடுவோம். எப்படி ஆடுறதுன்னா பக்கத்தில் இருக்கிற தேவி சொல்கிறார், என்னங்க இன்றைக்கி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி தான் நீங்கள் மன்னராக மாறியிருக்கீங்க, உடனே நடனம் ஆடணும்னு சொல்கிறீங்களே என்னார். அப்போ தான் சிவபெருமான் தேவிகிட்ட சொன்னார், நான் ஒன்றும் புதுசாக ஆடலை அடி, நான் எப்போதும் ஆடுறவன் தான், ஆடல் வல்லான் என்று பெயர். சிதம்பரத்தில் இருக்கிற சுவாமிக்கு நடராஜர் என்பது வடமொழி பெயர், ஆடல் வல்லான் என்பது தான் உண்மையான தமிழ் பெயர் இல்லையா? நான் ஆடல் வல்லான் தானே ஆடுறேன்னார். அப்போ இந்த வியாபாரத்தில் அவரும் கேட்டார், நீங்கள் ஆடுறது வாசம் பதஞ்சலியும் கேட்டார், அங்கே ஆடின மாதிரியே ஆடுவீங்களான்னு. ஏன்னா சிவபெருமான் பல இடத்துல ஆடியிருக்கிறார். சித்திர சபைன்னு திருநெல்வேலியில் இருக்குது, அதில் ஆனந்த தாண்டவம். அதே திருக்குற்றாலத்தில் சித்திர சபைன்னு இருக்குது, அங்கே ஒரு நடனம். திருவாலங்காட்டில் காரைக்கால் அம்மையாருக்காக அங்கே ஒரு நடனம். இப்படி 13 வகை நடனம் இருக்குது. இன்றைக்கி 14 நாள், இன்றைக்கிலேருந்து 14 நாள் இருக்குது. சுவாமியுடைய ஒவ்வொரு நடனத்தை பற்றி ஒவ்வொரு நாள் நான் சொல்கிறேன். இன்றைக்கி மதுரை என்கிற இந்த வெள்ளி அம்பலம், அது பொன்னம்பலம், இது வெள்ளி அம்பலம், கல்யாணம் பண்ணியிருக்கு. என்ன பண்ணலான்னா வெள்ளியில் ஒரு மேடை, இதே மாதிரி வெள்ளி அம்பலம்னால் நீங்கள் ஒன்றும் பெருசாக
வெளி இதுதான் இந்த மேடையே வெள்ளியில் செஞ்சிட்டாங்க. ஆடுறார் சிதம்பரத்தில் ஆடுவதற்கும் மதுரையில் ஆடுவதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சிதம்பரத்தில் 4 கரங்கள் தான், மதுரையில் ஆடுகிற பொழுது 10 கரங்கள். அங்கே முயலகன் என்கிற அந்த முனிவன் அந்த ஞானியை மட்டும்தான் இது பண்ணுவார். இங்கே 12 ரிஷிகள். இப்படி பல சிறப்போடு ஒரு திருக்கூத்து. எல்லாம் சாப்பிட போனவங்களாம் வந்துட்டான், சாமி ஆடுறான்னா பார்க்க வேணும் கேட்கவா வேணும், எல்லாரும் ஓடி வந்துட்டான். ஏன், இந்த மதுரையில் சாமி மன்னனாக பதவியேற்றதோடு இல்லாமல் நடனம் ஆடுகிறாருன்னா, இன்றைக்கும் சொல்லுகிறேன் நண்பர்களே, உங்களுக்கு தெரிந்த செய்தியாக இருந்தாலும் சரி இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டுமானாலும் அதை புரிந்து படித்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்தையும் ஆய்வு செய்கிற நாசா என்ற விஞ்ஞான ஆய்வு மையம் ஒரு மையத்தை கண்டுபிடிக்க ஆசைப்பட்டது. பூமி சுற்றுதுங்கிறால எந்த மையத்திலேருந்து பூமி சுற்றுது, அது எந்த இடத்துல அந்த சர்க்கியூஷன் பவர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா, உலக வரைபடத்தையே தேடி ஈடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சா இது இந்தியாவில் இருக்குன்னா, இந்தியாவிலையும் எங்கடா இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்குன்னா, தமிழ்நாட்டிலையும் எங்கடா இருக்குன்னா, கடலூர் மாவட்டத்தில் இருக்குன்னா, கடலூர் மாவட்டத்தில் எங்கடா இருக்குன்னா, நேராக 15 கோடி ரூபா செலவு பண்ணி எல்லா விஞ்ஞானியும் ஒரு இடத்துல வந்து புள்ளியை வச்சு இந்த இடத்தில் தான் உலகத்தின் மையம் இருக்கிறது, இந்த மையத்தால் தான் இயங்குகிறதுன்னு எல்லாம் புள்ளி வைத்து, மையப்புள்ளி வைத்த இடம் உலகத்தில் எந்த இடம் தெரியுமா, என் ஆடல் வல்லான் என் ஆடல் அரசன் நடராஜ பெருமான் கூத்தாடுகிற தில்லை அம்பல அந்த பொற்சபை மேனிதான் அந்த மையம். அப்போ என்ன அர்த்தம், சிவபெருமான் அங்கே மதுரையிலே அதே கூத்தை இங்கே எப்படி ஆட முடியும், அது மையப்புள்ளி. இது அடுத்த புள்ளி என்ன பண்ணார், இந்த ரெண்டு முனிவர்களுக்கு அங்கே எப்படி அந்த அருமையான பாட்டு, அதான் குனித்த குளித்த பூர்வமும் கொவை செவ்வாயில் குமிழ்ச்சிரிப்பும் பனித்த சடையில் அந்த பாட்டை கடைசியாக சொல்லுவான், மனித்த இப்பிறவி எப்படாவானா நினைத்தவுடன் எடுத்த பொற்பாதம். இந்த நினைத்தவுடன் எடுத்த பொற்பாதத்தை ஆடி காட்டி ஆடிய பாதம் மதுரையில். எல்லாரும் அந்த கூத்து அந்த நடனத்தை பார்த்து சிரித்து மகிழ்ந்து ரசித்து எல்லாரும் பார்த்த பிறகு இந்த பதஞ்சலிக்கு வியாபாரதற்கும் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அந்த எடுத்த பொற்பாதத்தை தான் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் சிதம்பரத்தில் பார்க்கலாம். ஆனால் மதுரையில் அந்த பாதத்தை பார்க்கணும்னா நீங்கள் பங்குனி மாத உத்தர நட்சத்திரத்துக்கு போகணும். அங்கே வந்து மார்கழி திருவாதிரையில் மட்டும்தான் அந்த பாத தரிசனம் கிடைக்கும். மதுரையில் பங்குனி உத்தரத்தில் எல்லாம் தரிசனம் பண்ணியாச்சு, எல்லோரும் போய் சாப்பிட்டாச்சு, எல்லோரும் எல்லா இடத்துலையும் இருந்து எல்லாம் பண்ணிட்டாங்க, பார்த்துட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. கிளம்பி வந்த உடனே அங்கேருந்து வந்து காஞ்சனமாலை சொன்னால், என்னடி மாப்பிள்ளை பெரிய இடத்து மாப்பிள்ளைன்னு சொன்னேன், நான் உலகத்தில் இருக்கிற சமயக்காரெல்லாம் கூப்பிட்டு சமைச்சு வச்சேன், எல்லா சாப்பாடும் அப்படியே இருக்குது, உன் வீட்டுக்காருக்கு இவ்வளோதான் சொந்தக்காரங்களா, சாப்பாடெல்லாம் மண்டபத்தில் பாக்கி மிச்சமாக இருக்கேன். உடனே தேவிக்கு எப்பயுமே பிறந்த வீட்டு பெருமை பொண்ணுக்கு எப்பயுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தானே இருக்கும். எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவன் சாதாரண ஆஃபீஸில் வாட்ச்மேனாக இருப்பான், இவன் சொல்லுவான் எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி பேசுவாங்க. ஏன்னா பிறந்த வீட்டு பெருமையில் நேராக சிவபெருமான்கிட்ட போய் சொன்னான், என்ன உங்கள் வீட்டு சொந்தக்காரங்க, எங்கள் அம்மா அண்டா அண்டாவாக சமைச்சு வச்சுருக்காங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் இல்லை, நீங்கள் அனாதின்னு எனக்கு தெரியும், ஆனாலும் சாப்பிட்றதுக்கு கூடவா ஒரு ஆள் இல்லாமல் வருவீங்கன்னு சிவபெருமான் பார்த்தாரு, ஏன் இவ்வளோ பேர் வந்தாங்க, வந்தவங்கெல்லாம் அவன் கண்ணுக்கு பல்யாணம், சாப்பாடு பாக்கி இருக்குங்க, அவ்வளோதானே வந்ததில் ஒரு பூதம் பாக்கி இருக்குது சாப்பிடாம, அவனை ஒருத்தனை அனுப்பி விடுறேன், அவனுக்கு நீ சோறு போடு போதும், ஒரு பூதமா இவன் பின்னாடி இருக்கிற பாண்டிய நாட்டு தோழியெல்லாம் சொல்லுது, என்னடி இவன் புருஷன் பூதத்தெல்லாம் நம்புகிறாரு, நம்ம என்ன மாதிரி சாப்பாடுக்கே ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாரு பதஞ்சலி முனிவர், எப்பேற்பட்ட விருந்துறான்னா 48 வகை காய்கறியாம், 32 வகை பொரியலாம், அவர் வரிசையாக சொல்கிறார், இலை அப்போ வந்து எவ்வளோ பெரிய இலை போட்டிருக்கணும், அவ்வளோ பெரிய இலை போட்டு சாப்பாடு போட்டிருக்கோம், அந்த சாப்பாடெல்லாம் பாக்கியாக இருக்குதா, என்னடா பண்ணலான்னா, சாமி குண்டோதரன் ஒரு பூதன், அந்த குண்டோதரனை கூப்பிட்டு நீ போய் சாப்பிடுனார்,
சாமி நான் மட்டுமானா நீ போட நீதான் மாயாபஜான்னு ஒரு படம் பழைய காலத்தில் எடுத்தான் ரெங்காராவுன்னு அவர் அந்த பூதமாக வந்து நின்று பாடுவார் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரபுத்திர சாதம் இதுவே எனக்கு போதும் அப்படிம்பார் அதே மாதிரி குண்டோதரம் போய் உட்காரப்ப டப்புன்னு சிவபெருமான் ஒன்றே ஒன்று பண்ணார் வயிற்றில் ஜுவாலாக்கினிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி விட்டார் அண்டாவாக பாயத்தை வைக்கிறான் காய்கறி வைக்கிறான் சாதம் வைக்கிறான் எல்லாத்தையும் சாப்பிட்டான் எல்லாம் போயிட்டுருக்கு சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் போயிடுச்சு போனது மட்டும் மச்சம் இல்லை இவன் ஓடி போய் பார்க்குறான் காஞ்சனமாலை போய் பார்க்குறான் டோட்டல் சமையல் கூடமே காய் எல்லாத்தையும் சாப்பிட்டான் சரி சாப்பிட்டு திருப்தி ஆகிட்டானா இன்னும் பசிக்குது காஞ்சனமாலை சொன்னால் என்னடி இது உன் புரிச்ச விட்டால் மொத்த பயம் உட்காந்து மொத்த சொத்தையும் தின்னு விட்டானே இன்னமும் பசிக்குதுனானே இவன் பசியை எப்படி அடக்கிறதுன்னா தேவி புறப்பட்டு ஓடோடி வராங்க சாமி அப்போ தான் பட்டு ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டுட்டு ரிசப்ஷனுக்கு போடுறதுக்காக கோட்டு சுட்டு போட்டிருக்கார் அவருக்கு எது கோட்டு சுட்டு அவர் எப்போதும் போடுற புளித்தூள் எல்லாத்தையும் எடுத்து ரெடி ஆகிட்டார் அவர் கொஞ்சம் நேரம் தானே அந்த பட்டாடையோடு இருக்க முடியும் அதனால தான் கல்யாணத்தில் என்ன பண்ணணும் மாப்பிள்ளைக்கு மத்தியானம் சாப்பிட்ட உடனே ட்ரெஸ்ஸை கட்டின்னு ஏன்னா பட்டை நீங்கள்லாம் ரொம்ப பெரிய தியாகி பட்டு புடவை கட்டிட்டு நாள் முழுக்க இருக்கீங்க ஆனால் நம்மெல்லாம் அந்த பட்டு வேட்டியை கட்டியெல்லாம் ஒரு நாளும் இருந்ததில்லை இன்றைக்கி நான் கல்யாணம் பண்ண இன்றைக்கி கட்டின வேட்டி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா மண்டபத்தில் கைட்டு போட்டேன் எவனோ எடுத்துகிட்டு விட்டான் உடனே பேண்ட் ஷர்ட்டு போட்டேன் சிவபெருமான் அந்த ஜடாமுடியோடு ரெடி ஆகிட்டார் ஓடி போய் சொன்னார் என்ன ஆள் அனுப்புனீங்க நீங்கள் அவன் பசிக்குது பசிக்குதுங்கிறான் எங்கள் வீட்டில் சோறே சரியாக போச்சுன்னு அப்போ தான் சிவபெருமான் கேட்டார் நான் ஒரு ஆள் தான் அனுப்புனேன் இன்னொருத்தன் வந்துக்கிட்டு இருக்கிறான் அவனையும் அனுப்பி விடுவான்னு இது இன்னொருத்தனா என்னங்க சொல்லுங்கள் வந்துகிட்டு இருக்கான் அம்மான இவனுக்கே சோறு போட முடியல இவன் பசி அடக்குனார் பசி அடக்கிறது என்னடா பண்ணான்னா கடைசியாக தயிர் மலை மலையாக குடம் குடமாக தயிரை கொடுத்தான் எல்லா தயிரையும் குடித்தான் அப்பயும் அடங்கலை கடைசியாக சிவபெருமான் அருளால் அப்படி இழுத்து விட்டார் அந்த அக்னி அடங்கி போச்சு தயிர் குடித்த உடனே தாகம் வந்துட்டு சாப்பிட்ட உடனே தாகம் வந்துட்டு என்னடா பண்ணலாம் தண்ணி தண்ணிங்கிறான் மதுரையில் இருக்கிற கேணி பைப்பு முனிசிபாலிட்டி கார்பரேஷன் பைப்பு எல்லா பைப்பு தண்ணியும் குடிச்சிட்டான் தாகம் அடங்கிற சிவபெருமான் பார்த்தார் டோன்ட் வரி தலையிலேருந்து டப்புன்னு அடிச்சு விட்டார் சிவபெருமான் தலையில் இருக்கிற அந்த கங்கையை அப்படி திறந்து விட்டார் எப்படி இதை குடிக்கிறதா வை கை அப்படின்னார் சிவகங்கையிலிருந்து வருகிற நீரை வை கை அப்படின்னார் உடனே அவன் கையை வைத்தான் அவனுடைய தாகம் தீர்ந்தது அதனால தான் மதுரையில் ஓடுகிற நதிக்கு வைகை நதி என்று பெயர் அந்த வைகையை கொண்டு வந்த படலம் அந்த படலம் இது அத்தனையும் தாண்டி கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு முடிந்த பிறகு பொண்ணு மாப்பிள்ளையும் பாண்டிய நாட்டில் மிகச்சிறப்பாக அந்த ஆட்சியை பரிபூர்ணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ காஞ்சனமாலைக்கு ஒரு ஆசை வருது என்னடா எப்பயுமே சரி பொண்ணு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் பொண்ணோட அம்மாவை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் தாலி கட்டி முடித்த அடுத்த நிமிஷம் வீடியோகிராஃபராக இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் சரி டக்குன்னு தாலி கட்டி முடித்த இடத்துல கரெக்டாக ஒரு சொம்பு தண்ணி வச்சுருப்பான் இல்லை ஒரு பாட்டில் தண்ணி வச்சுருப்பான் அப்பங்காரம் குடிக்க மாட்டான் பொண்ணை பெற்ற அம்மா எல்லாரும் அந்த தண்ணியை அது வரைக்கும் அந்த பொண்ணை பெற்று அவங்க வயிற்றில் நெருப்பை கொட்டிகிட்டு இருப்பாங்க அந்த நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிற நெருப்பை இன்னொருத்தன் தலையில் கொட்டிட்டாங்களா அந்த இடத்துல அணைக்கணுமேனு தண்ணியை ஊற்றி அணைச்சிடுவாங்க காஞ்சனமாலையும் அப்படி தான் நினச்சான் கல்யாணம் பண்ணியாச்சு முடிஞ்சாச்சு என்ன பண்ணலான்னா அவளுக்கு ஒரு ஆசை தான் முக்தி அடைய போகிற பொழுது ஏழு கடலில் போய் குளிக்கணும்னு ஆசைப்பட்டான் இவன் மதுரையிலேருந்து கிளம்பி ஏழு கடலுக்கு எங்கே போகிறது நேராக அம்மா சொன்னதை போய் பொண்ணு அப்பா கணவன்கிட்ட சொன்னிச்சு ஏழு கடலில் குளிக்கணுமா எங்கள் அம்மானுச்சு மாமியார் கேட்டவொடனே மருமகன் செய்யாமல் இருக்க முடியுமா இமிடியட்டாக சாங்ஷன் ஏழு கடலும் புறப்பட்டு ஓடியாரு ஏழு கடலும் மதுரைக்கு உள்ளார வந்துட்டு ஏழு கடலும் உள்ளார வந்தால் எல்லாம் பவளம் பாம்பு கீம்பு எல்லாம் வருது சாமி பார்த்தார் மாசி வீதி நடுப்புற நிப்பாட்டி அந்த இடத்துல ஒரு குளத்தை ஒரு பொய்கையை தோன்றி ஏழு கடலையும் கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டிட்டார் மனைவிட்ட சொன்னார் உங்கள் அம்மாவை கூப்பிடு போய் குளிக்க சொல்லுங்க ஏழு கடலில் குளிக்கணும் காஞ்சனமாலை வருகிறாள் ஆனால் வருகிற பொழுது தன் கண்களிலிருந்து கண்ணீர் கடல் வருகிறது ஏண்டான்னா கணவனாகிய மலையத்துவசன் சுந்தரலிங்கத்தில் இணைந்து இறந்து போயிட்டான் எப்பயுமே வச்சுக்கோங்க புனித நீர் ஆட வேண்டும் என்றால்
பெண்ணாகப்பட்டவளுக்கு துணையாகிய கணவனோடு தான் செய்ய முடியும். இது எங்கே இடத்துல சொன்னார்னா, தில்லையில் கூட அங்கே சத்தியம் பண்ண பிறகு குளத்தில் நீராடி நீ சத்தியம் பண்ணுன்னு சொன்னப்போ உன் மனைவியை கையை பிடிச்சி சத்தியம் பண்ணுன்னு திருநீலகண்டத்தை சொன்னான். ஏன், நீராடுகிற பொழுது கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் நீராடணும். அது கடலில் நீராடுகிற பொழுது கணவன் வேணும். இவளுக்கு கணவன் இல்லையே, கணவன் மறைந்துட்டானேண்ணா, அவ்வளோதான விஷயம். மேலேருந்து ஒரு டெலகிராம் போட்டு மாமனாரையும் கொண்டு வந்துட்டார். மலையத்துவசனும் காஞ்சன மாலையும் அந்த ஏழு கடலிலே இறங்கி நீராடி மலையத்துவசன் அப்பொழுதுதான் நினைக்கிறான், என் மகள் மிக பாக்கியம் பெற்றவள், அவள் என் மடியிலே தவழ்ந்த பொழுது நான் அடையாத இன்பத்தை மகேசனாகிய உன்னையே மணவாளனாக அடைந்த பிறகு எனக்கு இந்த ஏழு கடலில் நீராடுகிற பெருமையை விட எல்லாம் அல்ல இறைவா, உன்னோடு அவள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தேன், என் ஆயுள் இத்தோடு முடியட்டும், என் மனைவியும் நானும் உன்னை விட்டு செல்கிறோம்னு சொல்லி அந்த ஏழு கடலிலே மூழ்கி இருவரும் சென்றார்கள் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய தவம் இருந்த அந்த மலையத்துவசனும் காஞ்சன மாலையும் தடாதகை பிறப்பிலிருந்து தடாதகையின் திருமணம் வரை இருந்து நிறைவேற்றி விட்டார்கள். இது ஏழும் ஏழு படலம். நான் சொல்லியது இன்றைக்கு முதலிலே தடாதகை பிறப்பு, அதுக்கடுத்தது திருமணம், அதுக்கடுத்தது திருக்கூத்து, அதுக்கடுத்தது குண்டோதரனுடைய அந்த வயிற்று பசி, அதற்கடுத்தது வைகையை கொண்டு வந்தது, அதுக்கடுத்தது ஏழு கடலை அழைத்தது, மூன்றாவதாக அந்த மலையத்துவசன் அமைதி அடைந்தது. இதோடு அவருடைய திருமண காட்சி முடிகிறது. நாளைக்கு முருகப்பெருமான் உதிக்கிற உக்கரபாண்டியனுடைய பிறப்பிலிருந்து தொடங்கலாம். எனவே கிட்டத்தட்ட எல்லா தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிற கடமையை இந்த ஏழு படலத்திலே சொல்லுகிற ஒரே ஒரு ரகசியம் என்னவென்றால், திருமணம் புரிவது பெரிதல்ல, திருமணம் புரிந்து கருவை உருவாக்க வேண்டும். அந்த கருவை உருவாக்குகிற பொழுது அது திருவாக உருவாக வேண்டும். அப்படி திருவாக உருவாக வேண்டும் என்றால் நீங்கள் திறம்பட தெய்வீக சிந்தனைகளோடு இருந்தால் மட்டும்தான் பிறக்கிற குழந்தை நாம் பேர் சொல்லுகிற குழந்தையாக பிறக்கும். அப்படி பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் என்றால், திருஞான சம்பந்தர் எப்படி பிறந்து மூன்று வயதில் இறைவனை சுட்டி காட்டினாரோ அதுபோல் கருவிலேயே திருவுற்ற குழந்தையாக பிறக்கும். அதுதான் இந்த படலங்கள் நமக்கு சொல்லுகிற உண்மை. இந்த திருமண காட்சியை கண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் மனதிலே அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் எப்படி நிகழ்ந்தது என்பதை மனதிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படித்தான் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு, உங்கள் வீட்டு ஆண்மகனுக்கு திருமணம் நடந்தால் நாளை நான் சொல்ல இருக்கிற அந்த உக்கரபாண்டியன் பிறப்பு என்கிற முருகனே வந்து உங்கள் வீட்டில் குழந்தையாக பிறப்பார் என்று சொல்லி ஒரு அற்புதமான நாளிலே உங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது வைக மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி.